தேக்கமலை உழைக்கும் மக்கள் விடுதலைக் கழகத்துடைய நிறுவனத் தலைவர். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜெய் பீம் என்ற திரைப்படம் அதாவது வந்து ஆன்லைனில் அமேசான் நிறுவனத்தின் மூலமாக வெளியிட்டிருக்கிறாங்க. திரைப்படங்களில் திரையிட இல்லை, ஆனால் அமேசான் நிறுவனத்தில் ஆன்லைனில் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஜெய் பீம்னுடைய திரைப்படத்தினுடைய நோக்கம் என்னென்னா, இன்றைக்கி ஜாதியை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலில் அந்த திரைப்படல நிகழ்வுகளில் காட்டியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து சிறைச்சாலையிலிருந்து வெளியில் போகும் பொழுது ஒவ்வொரு சமுதாயத்தையும் இழிவுபடுத்தி, இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாய குறவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்தை சார்த்தப்பட, அதே மாதிரி இன்றைக்கி ஒட்டர்கள், அந்த ஒட்டர்களை ஓரமாக நில்லு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பொய் வழக்கில் போடுவதற்கு தனியாக ஓரமாக நின்று அவமானப்படுத்தக்கூடிய ஒரு இழிவான செயலை அந்த திரைப்படம் காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் டிஜே ஞானவேல் அவர்கள், நாங்கள் ஒன்று சொல்லிக்கிறோம், இந்த மாதிரி ஜாதியை இழிவுபடுத்தி நீங்கள் படம் தயாரித்து உங்களுடைய சுய லாபத்திற்காக எங்களை அடமானம் வைக்கின்ற செயல்களை நாங்கள் உழைக்கும் மக்கள் விடுதலைக் கழகத்தின் சார்பாக கண்டிக்கின்றோம். அதேபோல் எங்கள் போயரோட்ட நலசங்கத்தின் சார்பாகவும் வன்மையாக இதை கண்டிக்கின்றோம். உடனடியாக அந்த ஜாதியின் பெயரை சொல்லி இழிவுபடுத்துகின்ற அந்த செயலை, அந்த திரைப்படத்தினுடைய காட்சியை உடனடியாக தடை செய்து மீண்டும் திரையிட வேண்டும். அல்லது அதை மறுக்க நேர்ந்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த 60 லட்சம் பேர் இயக்குனர் டிஜே ஞானவேல் அவர்களுடைய இல்லத்தை முற்றுகையிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். மேலும் இதன் மீது மான நஷ்டீடு வழக்கு தொடர நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஜாதியின் பெயரை சொல்லி இன்றைக்கு வந்து அந்த திரைப்படங்கள் நடந்திருக்கு. அதே வசனம், அதே திரைப்படங்கள் இன்றைக்கு 5 மொழிகளிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக தெலுங்கிலே வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த படத்திலே இந்த மாதிரி ஜாதி பெயரை அங்கே இழிவுபடுத்தவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஜாதி பெயரை இழிவுபடுத்தி அந்த காட்சியை நடைமுறை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இதை வந்து உடனடியாக தடை செய்யணும், இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து இதுக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்துவோம். இந்த படத்தை தயாரித்த இயக்குனர் டிஜே ஞானவேல் அவர்களை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம்.